அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் காலமாகவே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கொரோனா பேண்டமிக் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா கேரளா மாடல் அப்படின்றத பற்றி நிறைய பேசுகிறாங்க. கேரளாவில் வந்து சுகாதாரத்துறை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காகவும், எல்லா கிராமங்களிலும் வந்து மருத்துவ வசதியை வந்து அரசாங்கமே பண்ணியிருக்கு. அதனால தான் அவங்களால எந்த விதமான ஒரு நோய் தாக்குதல் அப்படின்னாலும் சமாளிக்க முடியுது. இந்த கொரோனாவை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. கூடவே சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, கேரளாவில் வந்து கல்வி அறிவு அதிகம், அதாவது லிட்டரசி ரேட் அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும். அது வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது. எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கருத்து சுதந்திரம் அங்கே தான் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது கேரளத்தில். அதுக்கப்புறமா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அங்கே அதிகம். குறிப்பாக இந்த பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்து இந்த அரசியல் சார்புடைய இயக்கங்கள், எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, ஒரு இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு வந்து அரசியல் பற்றின அறிவும் அவங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. இந்த பதிவு வந்து யார் ஒஸ்தி யார் மட்டும் அப்படின்னு பார்க்கறதுக்கு கிடையாதுங்க. இப்போ அந்த மாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எமுலேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சமீபத்தில் அமைச்சர் நேரு அவர்களே என்ன சொன்னார், தென்னகம்னு எடுத்துட்டா கேரளத்துக்கு அடுத்தபடியாக அதிக புத்திசாலித்தனத்துடன் இருப்பது நம்ம தமிழர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளை விட அவங்க ஒரு படியில் அதிகமாக இருக்காங்கன்னா அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஆராய்ச்சி தான் இந்த பதிவு. முதல்ல இந்த கல்வி அறிவு அப்படின்றத எடுத்துப்போம். கேரளத்தில் வந்து எல்லார் கையிலும் இருக்கக்கூடியது ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து கொடை, இன்னொன்று வந்து ஒரு தினசரி பத்திரிகை. பத்திரிகை படிக்கும் பழக்கம் அப்படின்றது வந்து அங்கே நிறைய இருக்குது. சொல்லப்போனால் இந்த தினசரி பத்திரிகைகள் அதிகமாக விற்பனையாவது ஒரு மாநிலம் அது கேரளம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்காங்க. ரெண்டாவது, படிக்க தெரிஞ்சதுனால தான் அவங்க கையில் பேப்பரோடு இருக்காங்க. அந்த கொடை வந்து எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் சொல்ல முடியாது, அதனால் கொடை ஒன்று கட்டாயமாக இருக்கும். ஆனால் இந்த மருத்துவ சுகாதாரத்துறையில் அவங்க முன்னணியில் இருக்காங்க, அதனால் வந்து பேண்டமிக்கை ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதுங்க. ஏன்னா இந்த கொரோனா ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் கேரளா மாடல் தான் பெரிதும் பேசப்பட்டது. நம்ம தனுஷ் சொல்கிற மாதிரி முதல்ல யார் வரான்றது பெருசு இல்லை, கடைசியாக யார் முதல்ல வராங்கன்றது தான் பெருசு. சரியா வரலையா, சரி விட்டுருங்க. அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்க கொரோனா தொற்றுல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே கேரளத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. 20,000 தாண்டிட்டாங்க. தமிழ்நாட்டிலலாம் வந்து 1,500 அப்படின்லாம் போயிடுச்சு. சரி, தமிழ்நாட்டோட கேரளா எவ்வளோ சின்ன மாநிலம், ஆனால் தமிழ்நாட்டில் 1,700 இவ்வளோ தான் வந்துருக்குதுங்க. கேரளத்தில் 20,000 தாண்டி போயிட்டுருக்கு, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னும் போது என்ன காரணம், இவ்வளோ மருத்துவ வசதி சுகாதாரத்துறையெல்லாம் ரொம்ப முன்னணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஏன் இதை சமாளிக்க முடியலை அப்படின்ற கேள்வி வருதுங்க. கேரளத்தில் இருக்க சில முன்களப் பணியாளர்களுடைய செய்திகள்லாம் பார்த்தேன் நான், ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஷைலஜா டீச்சர், ஆமாம், முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி சீனாவில் ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்ன உடனே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், இந்த மாதிரி சீனாவில் வைரஸ் வந்திருக்காமே அது நம்ம ஊருக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னே அவர் சொல்லியிருக்காரு, வரலான உடனே உடனடியாக அவங்க வந்து நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பழைய செய்தி ஒன்று பார்த்தேன். எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, அவங்க ப்ரிவென்ஷனுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லை வெல்கம் கமிட்டி அமைச்சாங்களான்னு சந்தேகமாக இருந்தது. ஏன்னா முதல் முதல் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது ஆன் ரெக்கார்ட் கேரளத்தில் தான். அதுவும் பாருங்கள், சீனாலேருந்து வைரஸ் எப்படி வரும்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் மூலமாக வந்திருக்கு. அங்கே படிச்சுட்டு இருந்த மாணவி வந்து திரும்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேஷண்ட் ஜீரோ அவங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மாணவி வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சுங்க. என்னங்க, கல்வி அறிவில் அதிகமாக இருக்க மாநிலம்னு சொல்கிறீங்க, அதுலேயும் இவங்க வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்காங்க, அங்கேருந்து அங்கே கொரோனா தொற்று அதிகமாகிடுச்சுன்றதுனால இங்கே திரும்பி வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன், ப்ரே பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன அங்கே போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னு பார்த்தா சைனாவில் MBBS படிக்கிறாங்களா. ஏங்க, MBBSனா அலோபதி மருத்துவம் தானேங்க, அந்த ட்ரீட்மெண்ட் தானேங்க கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவங்க வேணான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் கலெக்டர்லாம் வந்து இல்லை பேண்டமிக் ஆக்ட் அது இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனாங்களாம்.
ஒருவேளை சீனால போய் எம்பிபிஎஸ் படிச்சதுனால அந்த மருத்துவத்து மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? அப்போ நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு அதை படிக்கணும்? அதை படித்து முடிச்ச பிறகு இவங்க எம்பிபிஎஸ் ட்ரீட்மெண்ட் மற்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா, இவங்களுக்கு பண்ணிக்க மாட்டாங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வருது. ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் விடைகள் தெரியாது. அடுத்தது, ஷைலஜா டீச்சர் அவர்களை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம உலக நாயகன் அவர் கூட ஒரு ஜூம் மீட்டிங் போட்டாருங்க. டோ நீங்கள் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்களாக்கும் தமிழ்நாட்டில் அப்படிலாம் இல்லைன்னொடனே அவங்க டக்குன்னு அப்போவே சரியாக பதில் கொடுத்தாங்க. இல்லை இல்லை, தமிழ்நாட்டிலையும் சிறப்பாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அவ்வளவு சிறப்பாக பணியாற்றினார், அந்த ஃபஸ்ட்டு வேவை வந்து அவங்க மிகச் சிறப்பாக ஹேண்டில் பண்ணார்னு சொன்னால், எதுக்காக இந்த தடவை அமைச்சரவையில் அவங்களுக்கு பதவி கொடுக்கவில்லை? இப்போது இந்த செகண்ட் வேவில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க மொத்த கேஸில் 50% கேரளத்திலேருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க நேத்திக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது. அப்போ இப்போ இருக்கிற அமைச்சரால் அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்களா? அப்போ ஹேண்டில் பண்ண முடியலைன்னா எதுக்காக வந்து அவங்கள கண்டினியூ பண்ணணும்? சரியாக ஹேண்டில் பண்ண ஷைலஜா டீச்சரையே மறுபடியும் கொண்டு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக வைக்கலாம் இல்லையா? அப்போ வைக்கலன்னும் போது அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலையா வந்து கேரளா மாடல் அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் பிரச்சாரமா? இந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவர் வந்து பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சில தளர்வுகளெல்லாம் அறிவிச்சாருங்க 3 நாளைக்கு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா, இந்த பெருநாள் இதை முன்னிட்டு வியாபாரிகள்லாம் ஏற்கனவே நிறைய சரக்கு வாங்கி வச்சுட்டாங்க, அவங்களுடைய ப்ரெஷர்னார். ஆனால் எந்த வியாபாரி அசோசியேஷனும் வந்து நீங்கள் கடையை திறக்க வைக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ண மாதிரி தெரியல. வாட்எவர், இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த கொரோனா தாண்டவம் ஆடிட்டுருக்குதுங்க. அப்போது எப்போ வாங்கி வச்சாங்க அவங்க? அதுலேயும் இந்த பக்ரீத் பண்டிகைக்கு முன்னாடி 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ரொம்பவே அதிகமாக தொற்று இருந்தது, ஏராளமான கட்டுப்பாடுகள் இருந்தது. அப்போது வியாபாரிகள் எப்படி வந்து இந்த கட்டுப்பாடுகள் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சரக்கு வாங்கி வச்சுருப்பாங்க? இதை யாரை ஏமாத்துறதுக்காக பினராயி விஜயன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு? இதில் சுப்ரீம் கோர்ட்டு வேறு வந்து அந்த கேஸ் எல்லாம் போச்சு. அந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கூட நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கேஸை கொண்டு போவான்னாங்க. கடைசியில் தீர்ப்பு வர அன்றைக்கி தான் தளர்வுகளோட கடைசி நாள். சுப்ரீம் கோர்ட் வேறு சொல்லியிருக்காங்க, இதை யாராவது எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து, அதாவது தளர்வுகளால் தொற்று அதிகமாகச்சுன்னா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. இது யார் இந்த கேஸை கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல. இந்த சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி அவேர்னஸ் அதிகமாக இருக்க மாநிலத்தில் யாருமே வந்து போராளிகள் இல்லையா? ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சுகாதாரத்துறையில் வந்து முன்னணியில் இருக்க ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுகிற கேரளத்தில் தான் பல வியாதிகள் முத முதல்ல தலை காட்டுதுன்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுங்க. அது பறவை காய்ச்சலாக இருக்கட்டும், பன்றி காய்ச்சலாக இருக்கட்டும், எலி காய்ச்சலாக இருக்கட்டும், இந்த புலிக்காய்ச்சல் தான் இது அதை பாட்டலில் விற்பாங்களே அந்த சாப்பிட்ற புலிக்காய்ச்சல், புலி டைகர், ஆமாம், அந்த காய்ச்சல் மட்டும்தான் வரல. இப்போ புதுசாக அந்த ஜிக்கா வைரஸ்னு ஏதோ ஒன்று வந்திருக்கா, அதுவும் கேரளத்தில் தான் முதல்ல வந்திருக்கு. எப்படிங்க வாஸ்கோடகாமா தான் வந்து இந்தியாவுக்கு வழி கொண்டு முடிக்கணும்னு கேரளாவில் முதல்ல வந்தார்னா, இந்த வைரஸ் எல்லாம் கூடவா முதல்ல கேரளா வழியாக தான் உள்ளே வரணும்? சுகாதாரம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது அப்படின் போது எப்படிங்க இந்த வைரஸ் எல்லாம் முன்னாடி வருது? இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், இந்த மாதிரியான வைரஸோட தாக்கம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா, கேரளாவில் வந்து எல்லா கிராமங்களிலும் மருத்துவ வசதி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க அரசாங்கங்கள் அப்படின்னு, தமிழகத்தில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு குறை சொல்கிறாங்க. மருத்துவ வசதி குறைவாக இருக்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் வைரஸ் வரமாட்டுது, அதிகமாக இருக்க கேரளத்தில் தான் வந்து புதுசு புதுசாக வைரஸ் வருது அப்படின்னா எங்கேயோ சம் டிஸ்கனெக்ட் இருக்குது இல்லை? சரி, அடுத்ததாக அந்த கருத்து சுதந்திரத்துக்கு வருவோம். அங்கே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்குது, அதனால் அவங்க வந்து கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள். இப்போ சமீபத்தில் நல்லக்கண்ணு அவர்கள் நினைக்கிறேன், அவர் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருங்க என்னென்னா, அது பாருங்கள், இந்த மத்திய அரசாங்கம் வந்து சிந்தனையாளர்கள், மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற சிந்தனையாளர்கள்லாம் கைது பண்ணி கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருங்க. சரி, இவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்களாச்சே கம்யூனிஸ்ட்டுகள், அவங்க மாநிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எங்கள் பொது சொத்தை நாசம் பண்ணுறதெல்லாம் கருத்து சுதந்திரமா? நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. அது ஒரு தடவை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அவங்க வந்து ஏதோ சட்டசபைக்குள்ள கூச்சல் குழப்பம், அதில் அரசாங்கத்தோட சொத்துக்கள் சிலவற்றை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கேஸ் போட்டாங்க.
அது அப்படியே போச்சு. இப்போ இவங்க வந்த பிறகு அந்த கேஸை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் இப்போ கடைசியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இந்த மாதிரி அரசாங்க சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிடையாதுங்க, சட்டசபையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்க உரிமை அப்படின்னா இதுக்கெல்லாமா அந்த உரிமை, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரே போடு போட்டாங்க. நிஜமாவே கருத்து சுதந்திரம் ரொம்ப உச்சத்தில் இருக்க போல இருக்கு. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நாசம் பண்ணால் கூட அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது அமைச்சர்களுக்கு எதிரான போராட்டம் மக்கள் பண்ணால் அப்பவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், காங்கிரஸ் அரசாங்கம் இந்த கேஸை போட்டிருக்காங்க, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கருத்து சுதந்திரம் என்ன அப்படின்றதுல ரெண்டு பேத்துக்குமே வந்து முட்டிக்குதுங்க. ஆனால் கேரளத்தோட்டு வெளில வந்தாச்சுன்னா இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து எதுவானாலும் கருத்து சுதந்திரம், அது நீங்கள் லேப்டாப்பை உடைக்கிறது மைக்கை உடைக்கிறதுன்னு இந்தியாவை உடைக்கணும்னு சொன்னாலே அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா கூடி நிற்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. சரி, இது என்ன ஆச்சரியம், பாலக்காட்டில் எதிர்த்து எதிர்த்து போட்டிக்கிட்டு இன்னாண்ட பக்கம் கோயம்புத்தூரில் ரெண்டு பேரும் ஒன்றா பிரச்சாரம் பண்ணலையா, அதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா. ஸோ கருத்து சுதந்திரம் நிஜமாகவே உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. கடைசியாக இந்த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ங்க, சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேரளத்தில் வந்து ஒரு மாநில அரசு ஊழியர், அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது ஏதோ 50-100 சவரன் நகை போட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு கார் வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் அவர் வந்து ஏதோ பணத்தை கொண்டானோ இல்லை நகை பத்தலனோ ஏதோ அப்பப்போ டார்ச்சர் பண்ணியிருந்ததாக கம்ப்ளைண்ட்டு. இது நடுவில் அந்த கார் எனக்கு பிடிக்கல, அதனால் இந்த காருக்கு பதிலாக வேறு கார் மாற்றி வாங்கி கொடுங்க, இல்லைன்னா இந்த காரை எடுத்து எனக்கு 10 லட்சரூபா காசு கொடுங்க, நான் வேறு வாங்கிக்கிறேன் எனக்கு இஷ்டப்படி அப்படின்னு இருக்காரு. பெண் வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இதுவே வந்து காசு இல்லாமல் இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன், அதனால் இப்போ விற்கவும் முடியாது, நல்லா தானே இருக்குது காரு அப்படின்னு இருக்காங்க. இவர் கேட்கலைங்க, பிரச்சனை முற்றி பெண் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஆயுர்வேதமோ சித்தா மெடிசனோ ஃபைனல் இயர் படிக்கிறாங்க போல இருக்கு அந்த பெண். அங்கேருந்து காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் கணவர் வந்து காலேஜ் போகிற மனைவியோட ஏதோ பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாருங்க. ஒரு நாள் பெண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வருது, இது மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாம் போனோம், கையில் காசு இல்லை அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. ஏன் அவர் கொடுக்கலையானே இல்லை அவர் கொடுக்க மாட்டேன்றாருன்னு இருக்காங்க. இது நடுவில் வந்து அந்த பெண்ணை மாமியாரோ அந்த கணவரோ டார்ச்சர் பண்ண படங்களெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பினதாகவும் இப்போ குற்றச்சாட்டு வந்திருக்குங்க. இதில் ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து குளியலறையில் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டார் அப்படின்னு செய்தி வருது. இப்போது பெண் வீட்டிலேருந்து அது தற்கொலை இல்லை அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரணை நடந்துட்டுருக்குங்க. கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுகிற ஒரு மாநிலம், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுகிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் அந்த மாநில கவர்னரே வரதட்சணை கொடுமைக்கு எதிராக ஒரு நாள் போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலைமை இன்றைக்கி கேரளத்தில். என்ன காரணம், தமிழ்நாட்டிலையும் வரதட்சணை கொடுமை இருந்ததுங்க, இந்த ஸ்டவ் வெடித்து இளம்பெண் மரணம் அப்படின்னு அடிக்கடி பத்திரிகைகளில் வரும், ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. சொல்லப்போனால் வரதட்சணை கொடுமை அப்படின்றது இப்போது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு தமிழகத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேரளத்தில் ஏன் இது ஒன்றும் உச்சத்தில் இருக்குது? கேரளத்தை விட இங்கே வந்து சுகாதார வசதிகள் கம்மின்னு சொன்னாலும் இங்கே வந்து வியாதிகள் பெரிய அளவுலையும் இல்லை, இந்த தொற்றும் பெரிய அளவில் இல்லை. அப்போது கேரளா மாடல் தப்புன்றது நமக்கு புரியுது இல்லையா? ஆனாலும் ஏன் கேரளா மாடலை தூக்கி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இது தாங்க கம்யூனிச ஆதரவாளர்கள் கம்யூனிச அனுதாபிகள் அவங்களுடைய பொய் பிரச்சாரம். சோவியத் ரஷ்யாவாக இருந்த வரைக்கும் பொய்யிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்ததுங்க அது. இந்த கோர்பச்சேவ் அவர்கள் வந்து பெரஸ்துரைக்கா கிளாஸ்நாத் அப்படின்னு ரெண்டு கொண்டு வந்த பிறகு தான் எந்த அளவுக்கு அவங்க பொய் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு வந்தாங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. டோட்டல் மீட் ப்ரொடக்ஷன், அதாவது ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டில் இறைச்சி இந்த வருஷம் இவ்வளோ அப்படின்ட்டு ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆடை வெட்டுறதுக்கு கொண்டு போனால் அந்த ஆடோட தோலெல்லாம் எடுத்தது, சில வேஸ்டெல்லாம் போனது, அதெல்லாம் போக அந்த கறி எடை அப்படின்றது ஒட்டுமொத்த ஆட்டோட எடையை விட கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் சோவியத் ரஷ்யாவாக இருந்தவரைக்கும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இவங்க ஒட்டுமொத்த எடையவே வந்து இதுதான் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஃபிகர் அப்படின்னு காமிச்சு ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் கம்யூனிசம் அப்படின்னாலே அவங்களுக்கும் பொய்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க, காலம் காலமாக உலக அளவில். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் கம்யூனிஸ்ட் அனுதாபிகள் அப்படின்றவங்க வந்து ஊடகங்கள்லேருந்து உலகநாயகன் மாதிரி நடிகர்கள் வரைக்கும் நிறைய ஊடுருவி இருக்கிறார்கள்.
அவங்களுடைய பொய் பிரச்சாரம் தான் இப்படி கேரளா மாடல் அப்படின்னு அப்படின்னு நம்மளை மல்லாந்து பார்க்க வைக்குதுங்க. அதை நம்பித்தானோ என்னவோ தெரியல, நமது மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் அவர் கூட தென்னகத்தில் எடுத்துட்டா கேரளத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் தான் புத்திசாலிகள் அதிகம்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளை விட புத்திசாலி கேரளத்தில் அதிகமாக இருக்காங்களா? இந்த மாதிரி கம்யூனிச பொய் பிரச்சாரங்களை நம்பித்தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அவர் நம்பினா நம்பிட்டு போட்டோம், ஆனால் நாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. மீண்டும் மருத்துவர்களை சந்திப்போம். வணக்கம்.